உன்னிதய வாசு தேடி வருகிறேன். என்னிதய முறை என்னில் வாருமே. உன்னிதய வாசு தேடி வருகிறேன். என்னிதய முறை என்னில் வாருமே. வாசு தேடி வருகிறேன். என்னிதயம் முறை என்னில் வாருமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமருவோம். அன்பிற்கினியவர்களே, அன்னையனுடைய நாளாகிய இன்று அனைவரும் இந்த திருத்தலத்தை தேடி வந்திருக்கின்றோம். இந்த ஆலயத்தில் ஒன்றாக கூடி வந்திருக்கின்றோம். ஆண்டவருக்கு நன்றி பலி ஆற்றுவதற்காக இதோ நாம் இந்த திருப்பலியினுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்காக அன்னையினுடைய பரிந்துரையின் வழியாக அருள் ஆசீரை பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கின்றோம். இந்த திருப்பலியிலே பின்வரும் கருத்துக்களுக்காக தனிப்பட்ட தேவைகளுக்காக வேண்டுவோம். டென்னிஸ், நல்ல வேலை கிடைக்கவும், லத்திஷா நலனுக்காகவும் கருத்துக்களுக்காகவும், விமலா பிறந்த நாளில் நன்னைக்கு நன்றியாகவும், இறையாசிர் வேண்டியும் உடல் உள்ள நலனுக்காகவும், க்ளூனி சிபிஎஸ்இ பள்ளி நன்றி எறிதலாகவும் வளர்ச்சிக்காகவும், அருள் சகோதரிகள் பிள்ளைகளுடைய நலனுக்காகவும், ஃபிலோமினா இறையாசிர் வேண்டியும் நன்றியாகவும், செல்வநாதன் குடும்பத்தினர் நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், சூசைரா ஜோஸ்வின் ஞானி மரிசித்ரா குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாற்றிக்காகவும், மரிபால் அப்பாவு ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜீவன் ஆல்பர்ட் முதலாம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், க்ளூனி சபை அருள் சகோதரியுடைய குடும்பத்திலே மறைத்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், செல்வநாதன் மெர்லின் ஆண்மலை பாற்றிக்காகவும், தெல்ரோக் வேளாங்கண்ணி தெல்ரோக் தெல்சி ஆண்மலை பாற்றிக்காகவும், திரவியராஜ் நல்ல வேலை கிடைக்கவும், நல்ல வாழ்க்கை துணை வேண்டியும், செல்வம் அறுவை சிகிச்சை நல்ல முறை நடைபெறவும், விரைவில் குணம் பெறவும், வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டியும், விரைவில் இயல்பு வாழ்க்கை வேண்டியும் நல்வாழ்வு தரவும், சிவராஜன் ஜான்சிக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் அருள் கருத்துக்கள் நிறைவேறவும், மேலும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்முடைய மன்றாட்டுகளுக்காகவும் இந்த திருப்பலியிலே அன்னையினுடைய அருள் வேண்டி அவருடைய பரிந்துரையினால் இறைவனுடைய ஆசிரியை பெற்றுக்கொள்ள நம்மையே நாம் தயாரிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மாட்டாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
புனிதமிக்க கன்னிமரியாவின் மாட்சிக்குரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமதருடைய நினைவிலிருந்து பெற்றுக் கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியின் ஒன்றைப்பில் இறைவராய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஒவ்வொரு மனிதரையும் அவருடைய வழிகளைக் கொண்டே நான் தீர்ப்பிடுவேன். இறைவாக்கினர் எசேக்கியல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 18, இறைவார்த்தைகள் 1-10, 13b மற்றும் 30-32. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. புளித்த திராட்சை பழங்களை பெற்றோர் தின்ன பிள்ளைகளின் பல் கூச்சிற்றாம் என்னும் பழமொழியை இஸ்ரேல் நாட்டை குறித்து நீங்கள் வழங்குவதன் பொருள் என்ன? என்மேல் ஆணை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இப்பழமொழி இஸ்ரேல் உங்களிடையே வழங்கப்பட்டது. உயிர் அனைத்தும் எனக்கே சொந்தம். பெற்றோரின் உயிர் என்னுடையது, பிள்ளைகளின் உயிரும் என்னுடையதே. பாவம் செய்யும் உயிரே சாகும். ஒருவன் நேர்மையாளனாயிருந்து நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் மலைகளின் மேல் உண்ணாமலும் இஸ்ராயேல் வீட்டாரின் சிலைகளை நோக்கி தன் கண்களை ஏறெடுக்காமலும் பிறர் மனைவியை கரைப்படுத்தாமலும் தீட்டுள்ள பெண்ணை நெருங்காமலும் இருந்தால் அடுத்திருப்பவனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கியவனுக்கு அடைமானத்தை திருப்பிக் கொடுத்து பசித்தவனுக்கு தன் உணவை பகிர்ந்தளித்து ஆடையின்றி இருப்பவனுக்கு ஆடை அணிவித்து இருந்தால் வட்டிக்கு கொடுக்காமலும் கொடுத்ததற்கு அதிகமாய் பெறாமலும் இருந்து தன் கையால் அநீதி செய்யாது விலகி மனிதரிடையே எழும் வழக்குகளுக்கு நீதியுடனும் தீர்ப்பளித்தால் என் நியமங்களையும் நீதி நெறிகளையும் கடைபிடித்து உண்மை உள்ளவனாக நடந்து கொண்டால் அவன் நீதிமான் ஆவான், அவன் வாழப்போவது உறுதி என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆனால் அவனுக்கு பிறந்த மகன் கட்டுக்கடங்காதவனாயும் இரத்தம் சிந்துபவனாகவும் முன் சொல்லியவற்றில் ஒன்றை பிறருக்கு செய்பவனாகவும் இருந்தால் அவன் வாழமாட்டான். அருவறுப்பான இவற்றையெல்லாம் அவன் செய்துள்ளதால் அவன் சாவது உறுதி. அவனது இரத்தப்பழி அவன் மேலேயே இருக்கும். எனவே இஸ்ராயேல் வீட்டாரே, ஒவ்வொரு மனிதரையும் அவருடைய வழிகளைக் கொண்டே நான் தீர்ப்பிடுவேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். மனம் மாறி உங்கள் குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விலகுங்கள். அப்பொழுது தீமை உங்களை வீழ்ச்சிக்கு காரணமாயிராது. எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனதையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இஸ்ராயேல் வீட்டாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? எவருடைய சாவிலும் நான் இன்பம் காண்பதில்லை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். எனவே மனம் மாறி வாழ்வு பெறுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. எனக்கு நன்றி.
பல்வேறு வழிகளிலே அவர்களுக்கு நன்மை புரிந்தார், நற்செயல் ஆற்றினார், அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுதலை வாழ்வை அவர்களுக்கு கொடுத்தார். ஆனால் அவர்களுடைய முன்னோர்கள் அதை உணராமல் பாவம் செய்தார்கள். எனவே புளித்த திராட்சை பழங்களை அவர்கள் உண்டார்கள். ஆனால் யாருக்கு பல் கூசியதாம்? அவர்களுடைய பிள்ளைகளுக்கு பல் கூசியதாம். அப்படி என்றால் கடவுள் தலைமுறை தலைமுறையாக தீய செயல்களுக்கு தண்டனை கொடுக்கின்றவராக இருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். கடவுள் பாவங்களை பொறுத்து கொள்ள முடியாத இறைவனாக இருக்கின்றார். அவர்களுக்கு தண்டனையை கொடுக்கின்ற விதமாக அவர்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை அவர் தண்டிக்கின்றார் என்று அந்த பழமொழியானது கூறுகிறது. இதன் அடிப்படையில் தான் அன்புக்குரியவர்களே, ஜென்ம பாவம் என்று சொல்லக்கூடிய ஒரிஜினல் சின் என்பது வருகிறது. முதல் பெற்றோர் ஆதாம் ஏவாள், இந்த முதல் பெற்றோர் செய்த பாவம் என்பது அந்த பாவத்தினுடைய விளைவு, அந்த பாவத்தினுடைய தண்டனை தொடர்ந்து வருகின்ற அனைத்து தலைமுறையினரையும் அது பாதிக்கின்றது. எனவே இந்த ஒரிஜினல் சின் என்று சொல்லக்கூடிய ஜென்ம பாவம் என்பது ஆதாமில் தொடங்கி இன்றைக்கும் வருகின்ற தொடர் ஒரு உறவு பிளவு ஆக இருக்கிறது. இதைத்தான் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு சரி செய்து வந்தார். இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தது இந்த பாவத்தின் தலையிலிருந்து நம்மை மீட்பதற்காக, பாவத்தினுடைய விளைவுகளிலிருந்து நம்மை விடுதலை செய்வதற்காக வந்தார். எனவே மாற்று பழமொழியாக எசேக்கியேல் இதனுடைய தொடர்ச்சியாக சொல்கின்றார். தலைவராகிய ஆண்டவர் கூறுகிறார், இந்த பழமொழி உங்களிடையே வழங்கப்படாது. உயிர் அனைத்தும் எனக்கே சொந்தம். உங்கள் பெற்றோரின் உயிர் என்னுடையது, பிள்ளைகளுடைய உயிர் என்னுடையது, பாவம் செய்யும் உயிரே சாகும் என்கின்றார். ஆக ஆண்டவர் இயேசுவிலே இது மாறுபடுகிறது. எப்படி என்று சொன்னால், அந்த ஆதி பெற்றோர்கள் செய்த அந்த பாவமானது இயேசுவின் வருகையினால், இயேசு என்ற புதிய ஆதாமினால் பாவம் மன்னிக்கப்படுகிறது, இந்த பாவம் கழுவப்படுகிறது. அதைத்தான் அன்புக்குரியவர்களே திருமுழுக்கு என்னும் அருட்சாதனத்திலே நாம் பெற்றுக்கொள்கின்றோம். ஜென்ம பாவத்திலிருந்தும் கர்ம பாவம் என்று சொல்லக்கூடிய நாம் செய்கின்ற பாவங்களிலிருந்தும் நம்மை முழுமையாக கழுவி தூய்மையாக்கி கடவுளின் பிள்ளைகளாக மாற்றுவதுதான் திருமுழுக்கு என்னும் அருட்சாதனம். அதிலேதான் ஆண்டவர் இயேசுவோடு நாம் இறக்கின்றோம், இயேசுவோடு மறுபிறப்பை பெறுகின்றோம். எதற்காக இறக்கின்றோம்? ஜென்ம பாவத்திற்காக நாம் இறக்கின்றோம். புண்ணிய புது வாழ்விற்காக, மீட்பிற்காக நாம் மீண்டும் புத்துயிர் பெற்று மறுபிறப்படைகின்றோம். எனவே தான் எசேக்கியேல் சொன்னது போன்று, உங்கள் தந்தையர் பாவம் செய்தார்கள், நீங்கள் அந்த பாவத்தினுடைய விளைவுகளை சுமக்க வேண்டும் என்ற பழமொழியானது ஆண்டவர் இயேசுவிலே அது மாறுபடுகிறது. இயேசு அந்த பழமொழியை கூற்றை மாற்றுகின்றார். இனி பெற்றோர்கள் செய்த பாவம் அவர்களோடு, பிள்ளைகளுடைய செய்த பாவம் இவர்களோடு என்ற ஒரு நிலையை, பாவம் செய்யும் உயிரே சாகும் என்ற மாற்று நிலையை உருவாக்குகின்றார். அன்புக்குரியவர்களே, பாவம் என்பது நம்மை மட்டுமல்ல, நம்மை சார்ந்த எல்லோரையும் அது பாதிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தீமை என்பது என்னை மட்டுமல்ல, அந்த தீமையானது சமுதாயத்தை சார்ந்த எல்லோரையுமே அது பாதிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் ஆதாம் செய்த பாவம் மனுக்குலம் முழுவதையும் பாதிக்கிறது, மனுக்குலம் முழுவதற்கும் அது தொடர்கிறது. இருப்பினும் இயேசு ஆண்டவருடைய வருகையினால், அவருடைய இறப்பினால், அவருடைய உயிர்ப்பினால், அவருடைய மேலான மனு உடல் ஏற்பினால் இந்த பாவம் என்பது மாறி நம்முடைய அருள் வாழ்வுக்கு அது வழியாகிறது.
எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே பாருங்கள், சிறு பிள்ளைகளைப் போல நீங்கள் மாறாவிடல், விண்ணரசிலே நீங்கள் இடம்பெற மாட்டீர்கள் என்று சொல்கின்றார். காரணம், விண்ணரசு இத்தகையோரை போன்றதுதான், இத்தகையோருக்கே உரியதுதான் என்று சொல்கின்றார். அப்படி என்றால் சிறு குழந்தைகள் என்று சொல்கின்ற பொழுது மாசருபற்ற, பாவமற்ற, குற்றமற்ற ஒரு நிலையிலே இறைவன் முன்பாக குழந்தை மனம் கொண்டவர்கள்தான் கடவுளின் திருமுன்னிலையிலே விண்ணரசுக்கு உரியவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த பாவம் என்பது நம்மை தொடர்ந்து வந்தாலும், பாவ இயல்புகள் நமக்கு தொடர்ந்து இருந்தாலும், இறைவனுடைய அருள் நமக்கு மேலான ஆசிரை கொடுக்கிறது, வாழ்வை அளிக்கிறது என்பதைத்தான் நாம் உணர ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கின்றார். இதை முழுமையாக உணர்ந்து தனது வாழ்வை இறைவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்வாக அமைத்தவர் தான் அன்னை மரியா. அன்னை மரியாவும் இந்த மனுக்குலத்தை சேர்ந்த ஒரு மானிட பிறவிதான். அவரும் இந்த பாவம் செய்த, இந்த பாவத்துக்கு உட்பட்ட ஆதாமின் வழி வந்த அந்த மனுக்குலத்திலே தான் பிறந்தார். ஆனால் அன்னை மரியாவை பாருங்கள், தொடக்க முதல் பாவமில்லாத ஒரு நிலையிலே அவர் இருந்தார், வாழ்ந்தார், இறைவனுடைய திட்டத்திற்கு பணிந்து இந்த உலகத்தினுடைய மீட்பை கொண்டு வந்தார். ஆக பாவம் என்பது அன்னை மரியாவை தீண்டவில்லை என்பதனால் இந்த பாவம் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் தீண்ட முடியாது. பாவத்தினுடைய விளைவுகள் என்பது இறுதியாக இருக்க முடியாது. இறைவனுடைய அருள், ஆண்டவருடைய அந்த சிலுவையினுடைய, கல்வாரியினுடைய பலி நமக்கு உயிருள்ள வாழ்வையும் இறைவனுக்கு ஏற்ற அருளையும் நமக்கு கொடுக்கிறது என்பதை அன்னை மரியா நமக்கு காட்டுகின்றார். எனவே பாவத்திற்கு உட்பட்ட அந்த மானிட பிறவியாக அன்னை மரியா பிறந்தாலும் பாவத்திலிருந்து அவர் விலக்கு பெற்று, அந்த ஜென்ம பாவத்திலிருந்தும் கர்ம பாவத்திலிருந்தும் கடைசி வரைக்கும் விலக்கு பெற்ற ஒரு மானிட பிறவியாக அவர் இருந்தார். எனவே தான் பாவமில்லாத ஒரு நிலையை குழந்தையின் மனநிலை என்று ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகின்றார். அத்தகைய மனநிலை தான் அன்னை மரியாவிடம் இருந்தது. அன்னை மரியாவிடம் இருந்ததுனால் என் தாய் யார் என்று ஆண்டவர் கேட்டார். என் தாய் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பாவமே இல்லாத, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்கின்ற அன்னையாக இருக்கின்றார் என்று தன்னுடைய அன்னையை அவர் பெருமையாக பேசுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, பாவம் என்பது மனுக்குலத்திலே நமக்கு கிடைக்கின்ற, பாரம்பரியமாக வருகின்ற, தலைமுறைதோறும் நமக்கு வருகின்ற ஒரு இயல்பாக, பலகீனமாக இருந்தாலும் இறைவனுடைய அருள் நமக்கு நிறைவாக இருக்கிறது என்பதைத்தான் அன்னை மரியா காட்டுகின்றார். எனவே தான் பவுலடியார் சொல்லுகின்றார், எங்கே பாவம் இருக்கிறதோ அங்கே இறைவனுடைய அருள் பெருக்கெடுத்து ஓடியது என்று சொல்கின்றார். அத்தகைய ஒரு அருள் வாழ்வைத்தான் இதோ இந்த திருப்பலியிலே நாம் பெற்றுக்கொள்கின்றோம். பாவிகள் என்ற நிலையில் நாம் இருந்தாலும் இறைவன் தனது அருளை பெரிய ஒரு வாய்க்காலாக, ஆறாக நமக்கு கொடுக்கின்ற, அருள் வரமாக தருகின்ற ஒரு அருட்சாதனம் தான் இந்த திருப்பலி. எனவே அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய அருள் வேண்டுவோம், ஆண்டவருடைய மன்னிப்பை பெறுவோம். இந்த திருப்பலியிலே ஆண்டவருடைய திருவுடலை உட்கொள்கின்ற பொழுது நமது பாவத்திற்கு மன்னிப்பு வேண்டியவர்களாய் இறை அருளை பெற்று வாழ்கின்ற வரம் வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். வடிவைத்தோம் தீ சிடுவாயிரைவா.
சகோதரிகளே சகோதரர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற பலியானது எல்லாமல்ல இறைவனாகிய தந்தை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். புனித திரு அவை அனைத்தும் ஆண்டவரே, உமது திருமகனுடைய தாயின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மிக சிறப்பாக புனித கன்னி மரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிமையேற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீரரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம்மடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அடிகள் வழிபடுகின்றன. உமது திருமன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறங்கி புகழ்ந்து அக்கழித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. காணிக்கைகளை தூய்ம
மகிமைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, உமது ஆட்சி
குற்றம் செய்வோமே. நாங்கள் எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வென்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இம்மீட்பராம் இயேசு ஆண்டவரின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமா போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை வாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர் ஆண்டவரின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. இவரே நம்மை குழந்தை மனப்பான்மை கொண்டு நாம் அனைவரும் பாவமில்லாத பரிசுத்தர்களாக இறைவன் முன் நிற்க நம்மை பாவத்திலிருந்து விடுதலை செய்கின்ற இறைவன். இவருடைய இந்த விடுதலையின் விருந்திற்கு நாம் அனைவரும் அழைப்பு பெற்றிருப்பதால் நாம் பேறு பெற்றோர்
என்னோடு நீ பேச வந்தார், என் வாழ்வை நீ மாற்றி நின்றார். என் தெய்வமே, என் தெய்வமே, என்னோடு நீ பேச வந்தார், என் வாழ்வை நீ மாற்றி நின்றார். அனைவரும் எழுந்தால் படியிடுவோம். துயலூர் தன்னையை நோக்கி ஜெபம். மசபியல் குகையில் மகிமையுடன் காட்சி தந்த மரியே, லூர்து நாயகியே, வில்லியனூர் தாயே, அமலோர் பவகணிகையே, எங்கள் அன்னையே, உமது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து உம்மிடம் அனுகிரகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டிரலும். உமது பேரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்தில் கருணை புரியும். உமது தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியறலும். இரக்கம் நிறைந்த மாதாவை, உம்மை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவியை அளித்தரலும். ஓ அமல கணிகையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனம் வருந்தி உம்மை அண்டி வருகிறோம். எங்களை உமக்களாக ஏற்றுக்கொள்ளும். களங்கமற்ற கணிகையே, வரப்பிரசாதத்தின் வாசலை தூய எலிசபெத் அம்மாள் வீட்டில் நீர் பிரவேசித்த பொழுது அவளுக்கு எத்தனை நன்மைகள் கிடைத்தனவோ அதுபோல் உம்மை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்களை எல்லா இக்கட்டுகளிலும் இருந்து காத்தருளும். பசாசின் வலையிலிருந்து எங்களை மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்தருளும். இளைஞர்களும் இளம் பெண்களும் இறை வழியை விட்டு விலகாமல் அறநெறியில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்துக்கொள்ள துணை புரியும். மன வாழ்வில் இணைந்தவர்களை பிரமாணிக்கம் தவறாமல் வாழ செய்திரலும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்திரலும். விதவைகளையும் கைவிடப்பட்டவரையும் ஆதரையும்.
குருக்களையும் துறவைகளையும் உம் ஞான கவசத்தால் காத்தருளும். எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேலையிலும் உமது திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நீர் மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான்வீட்டை அடையவும் கிருபை செய்தருளும். ஆமே. அனைவரும் சேர்ந்து சொல்வோம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டியின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உமால் கைவிடப்பட்டதாக ஒரு பொழுதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கண்ணியருடைய ராகினியான கண்ணியே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் யாவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்சு அறிந்து பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்தில் நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமே. ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தாற்றிஷ்ட மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம் திருமகனிடம் வேண்டிக் கொள்வோம். ஆமே. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை கெஞ்சி வேண்டுகின்றோ. அருள்மிகு கண்ணியிடம் பிறந்த உம் திருமகனை அருளடையாளத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோ. அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றிக் கொள்ளவும் அருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசிர்வர கரங்களை குவித்து சிரங்களை தாழ்த்துங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அழகோவியமே எங்கள் அனைவரே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவரே, பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும் அழகே 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 அழகோவியமே எங்கள் அனைவரே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவரே. முகத்தை பார்க்கும் போது உள்ளம் மகிழுதே, உந்த நாமத்தை சொல்லும் போது நெஞ்சம் இனிதுதே. அழகோவியமே எங்கள் அனைவரே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவரே. Yeah.
பாடுகளை